வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இதில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம் சரிங்களா எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் சொசைட்டின சமூகமும் ப்ரீ ஹிஸ்டோரிக் அப்படின்னா என்னதுங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் சரிங்களா எவால்யூஷன் அப்படின்னா என்னதுங்க பரிணாம வளர்ச்சி பரிணாமம் அப்படின்னா என்னதுங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறது இன்றைய நவீன மனிதன் வரைக்கும் அன்னைக்கு ஆதிகால மனிதன்ல இருந்து இன்னைக்கு நவீன மனிதன் வரைக்கும் இந்த லெசன்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சரிங்களா எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்தான் அதுதான் சரிங்களா சோ பாலியோலித்திக்ல இருந்து அப்படியே வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் ஏஜ் சரிங்களா டிஃப்ரெண்ட் ஏஜ் எந்தெந்த ஏஜ்ல எப்படி வந்து மனிதன் வாழ்ந்தான் அவனுடைய அவன் எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டான் அவன் எப்படி எங்கெங்க வாழ்ந்தான் எதை யூஸ் பண்ண எந்த கருவிகள் யூஸ் பண்ணா வேட்டையாடுறதுக்கு என்ன பயன்படுத்தினான் இந்த மாதிரி இது ஒவ்வொரு ஏஜஸ்லயும் இதை தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ ஈராஸ் அதாவது எந்தெந்த நூற்றாண்டுகள்ல எப்படி வாழ்ந்தாங்க எந்த இடங்கள்ல வாழ்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி இது சொல்லுது சரிங்களா ஓகே ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ அதனால கொஞ்சம் என்டிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின் ஆகுது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வந்தே தீரும் சரிங்களா இப்படிலாம் வந்தே தீரும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அதனால எல்லா ஈச் அண்ட் எவரி லைன் முக்கியம்தான் இதில் பார்த்தீங்கன்னா சரிங்களா அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஷினுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெசனை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ரா கொஷினும் உங்களுக்கு தருவேன் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா ஓகே குட்டீஸ் சரி இப்போ இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதுலேருந்து ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க இந்த பேராகிராஃபில் மட்டுமே சரிங்களா பாலியோலித்திக் மீசோலித்திக் இது பீரியட் என்ன அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா இதெல்லாம் தான் எந்த தொழில்கள் இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் என்ன தொழில்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூலித்திக் பீரியடில் தான் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அனிமல்ஸ் வந்து அப்போ தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க சரிங்களா ஸோ இது நல்ல டெவலப்மெண்ட்டு மிசோலித்திக் பீரியட் அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க வேட்டையாட தான் ஆரம்பித்தாங்க சரிங்களா அதாவது வேட்டையாடும் போது இதை கூட கூட்டிகிட்டு போனான் குகைகளில் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அப்போ மட்டும் நாய் மட்டும் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தி வச்சுருந்தான் சரிங்களா ஏன்னா குகை அந்த ஏதாவது தனக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா நாய் வந்து அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவன் அறிஞ்சு வச்சுருந்தான் அப்போது சரிங்களா ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வளர்ந்தாங்க வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நடந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அயன் ஏஜில் இன்னும் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆச்சு அடுத்தது இயர்லி ஹிஸ்டோரிக் அண்டு சங்கம் ஏஜ் சங்கம் ஏஜ் அப்படின்னா பார்த்தோன்னா இப்போ சங்ககாலம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இலக்கியங்கள் வளர்ந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சங்ககாலம்னா தொல்காப்பியம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம் ஸோ தொல்காப்பியம் அந்த இதெல்லாம் இலக்கியங்கள்லாம் வளர்ந்த அந்த காலகட்டம் தான் சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவோம் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் இயர்லி ஹிஸ்டோரிக் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி அதாவது என்னென்ன பண்ணாங்க எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஹின்ஸ் சரிங்களா அந்த எவிடன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் ஏன்னா அவங்க எழுத்து வடிவில் எல்லாத்தையும் தான் வாழ்ந்த முறைகள்லாம் எழுத்து வடிவில் எழுத ஆரம்பித்தாங்க அதுதான் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி க்வெஸ்சன் பார்க்கலாம் டேஸ் இஸ் ஜெனிட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹூமன்ஸ் ஸோ ஜெனட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படிங்கிறது தெரியுது இந்த குரங்கு வகைகளில் எது வந்து ரொம்ப மனிதனுக்கு வந்து க்ளோசஸ்ட் ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பான்சி தான் க்ளோசஸ்டாக இருக்கு த பீரியட் கால்ட் டேஸ் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் எந்த பீரியடுங்க நியூலித்திக் பீரியட் சரிங்களா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நியூலித்திக் பீரியடில் தான் இவன் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் இதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தான் டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ் யாருங்க ஹோமோசெப்பியன்ஸ் சரிங்களா ஹோமோசெப்பியன்ஸ் தான் டைரக்ட் ஆன்செஸ்டர்ஸ் அதாவது நேரடி முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நம்மளுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது சரிங்களா அதாவது டைரக்ட் ஆன்செஸ்டர்ஸ் டேஸ் ரெஃபர்ஸ் டு த ஏரியா கவரிங் எகிப்த் இஸ்ரேல் பாலஸ்தீன் அண்ட் ஈராக் ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெர்டில் கிரசன்ட் ஃபெர்டில் கிரசன்ட் அப்படின்னா பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் ஒரு நிலா பிறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாதி இந்த இது வரக்கூடியது அந்த பிறை வடிவ நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இது எல்லாமே அந்த நிலப்பகுதிகளை கொண்டதாக இருந்தது எது எது அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்த் இஸ்ரேல் பாலஸ்தீன் அண்ட் ஈராக்
சரிங்களா, இதுக்கு இதை தான் இது ரெஃபர் பண்ணுது, ஃபெர்டில் கிரஸண்ட்டை இது ரெஃபர் பண்ணுது. சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் எ ஜியாலஜிஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து ஃபஸ்ட் டிஸ்கவர்டு த பாலியோலித்திக் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, அதாவது பழங்கற்கால அந்த இது கருவிகள் அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான். இவர் எங்கே எடுத்து எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல இது தான் இதை கண்டுபிடிச்சார். சரிங்களா, ஸோ இது எந்த டூல்ஸ், எந்த காலகட்டத்தை சார்ந்த டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலியோலித்திக், பாலியோலித்திக் பீரியட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். இதில் த பீரியட் பிஃபோர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரீ அதாவது எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா, அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம், அதுதான் எழுத்து உருவாகாத காலகட்டம். சரிங்களா, த ப்ரீ ஹிஸ்டோரிக் பீப்புள் டெவலப்டு லாங்குவேஜ் மேட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் ஆர் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க முன்னேற்றமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்போ ஹிஸ்ட்ரி தோன்றிருக்கும் இல்லையா, அப்போ இது ராங். ஓகேங்களா, அப்போ இது அந்த பீரியடில் இது எதுவுமே வளர்ச்சி அடையலை. தி ப்ரீ ஹிஸ்டாரிக் சொசைட்டிஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் லிட்ரேட், லிட்ரேட்டும் கிடையாது இவங்க ஒன்றும். ஸோ இதுவும் நம்மளுக்கு ராங் தான். த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் கால்ட் ஆன்சியன்ட். ஸோ இவங்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பழங்கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது கரெக்டு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் இதுவும் தான் கரெக்டு. சரிங்களா, 1 and 4 கரெக்ட். The Neolithic people used polished stones axes called celt. ஓகேங்களா, செல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிஷ்டு ஸ்டோனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, செல்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த மக்கள், நியூலித்திக் பீப்புள் யூஸ் பண்ண அந்த ஸ்டோனை வந்து. சரிங்களா, எவிடன்ஸ் ஆஃப் நியூலித்திக் வில்லேஜ் இஸ் ஃபவுண்ட் அட் பையம்பள்ளி இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட். ஓகே, இப்போ பையம்பள்ளி இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட், அதாவது எவிடன்ஸ் ஆஃப் நியூலித்திக் வில்லேஜ், இந்த நியூலித்திக் வில்லேஜ் வந்து கண்டுபிடிச்சதுக்கு இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க, இந்த பையம்பள்ளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இது கிடைச்சிது பையம்பள்ளியில், பட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற விஷயம் ஒன்று தப்பு. என்னென்னா இது சென்னை டிஸ்ட்ரிக்டில் இல்லை, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா, வேலூர். ஸோ வேலூர், ஓகே, பையம்பள்ளி அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட், வேலூர், தமிழில் வேலூர் மாவட்டம் சொல்லலையா. த கல்ச்சுரல் பீரியட் தட் சக்சீடட் த நியூலித்திக், நியூலித்திக் இஸ் கால்டு த புரோன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் பீரியட் இது, அதாவது பண்பாட்டு காலத்துக்கு அடுத்தது வந்தது, புதிய கற்காலத்தை தொடர்ந்து அடுத்து வந்த பண்பாட்டு காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு, என்னன்னா அயன் ஏஜ் தான் வந்துச்சு. சரிங்களா, அயன் ஏஜ் இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம், மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அது அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுக்கு அடுத்தது வந்தது என்னதுங்க, அயன் ஏஜ். ஸோ இதுவும் தவறு. த பீரியட் தட் விட்னஸ்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இஸ் கால்டு மிசோலித்திக் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு தான். ஸோ நியூலித்திக்கில் தான், நியூலித்திக்லேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ அதனால் இது ராங் ஆன்சர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். அசஸ் அண்ட் ரீசன் பாருங்கள், மெனி ஆஃப் த மிசோலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஸோ இடை மிசோலித்திக் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, நிறைய இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஏன் அப்படின்னா பார்த்தோன்னா எப்பயுமே ரிவர், அதாவது நீர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் என்ன இருக்குங்க, அக்ரிகல்ச்சர் நல்லா வரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து நாகரிகம் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படின்னா அந்த நாகரிகம் அப்படிங்கிறது தோன்று எந்த இடத்துல தோன்றும், டவுன்ஸ்லாம் எந்த இடத்துல வளரும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ரிவர். சரிங்களா, ஸோ ரிவர்கிட்ட தான், ரிவருக்கு பக்கத்தில் தான் இந்த இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நல்லாவே. சரிங்களா, ஸோ ஏன்னா நீர் தேவை, மக்கள் வாழ்கிறதுக்கு நீர் தேவை, உணவு அப்போ தான் அங்கே தான் அவனால் உற்பத்தி பண்ண முடியும். ஆரம்ப காலங்களில் அவனுக்கு அதுதான் இருப்பிடமாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் எல்லாமே வீடுகள் மற்ற எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா, அங்கே தான் உருவாச்சு. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்ட் டியூரிங் மிசோலித்திக் பீரியட். ஸோ இந்த இடத்துல அவன் வந்து ஒரு நிலையாக ஒரு இடத்துல இந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அடுத்தது இந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் ஆச்சு. சரிங்களா, அப்போ இது கரெக்டு தான்.
ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ சரிங்களா. ஸோ இந்த ஏ இந்த இடத்துல நிறைய கண்டுபிடிச்சாங்க. என்னதுங்க ஆறுகள் அந்த குளங்கள் அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த இதை வந்து இந்த இந்த பீரியடில் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. மிசோலித்திக் பீரியடில் இந்த இடத்துல அதுக்கான எவிடன்ஸ் இருந்தது கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. ஸோ அந்த பீரியடில் தான் இந்த மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் ஆகிருக்குது. ஓகே ரைட். ஹேண்ட் ஆக்சிஸ் அண்டு கிளேவர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் டூல் டைப்ஸ் ஆஃப் த லோவர் பாலியோலித்திக் கல்ச்சர். லோவர் பாலியோலித்திக் ஓகேங்களா. லோவர்னா கீழ் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றது சரிங்களா. சாரி கீழ் பழங்கால கீழ் பழங்கற்காலம் சரிங்களா. த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் கால்டு லித்திக் டெக்னாலஜி. லித்திக் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்கருவிகளை கொண்டு செய்யக்கூடிய அதுதான். அதுதான் கற்கருவிகள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கருவிகள் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதுதான் லித்திக் டெக்னாலஜி. ஓகே மிசோலித்திக் பீரியட் இஸ் நோன் ஆஸ் த மிடில் ஸ்டோன் ஏஜ் ஆஸ் இட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த பாலியோலித்திக் அண்ட் நியோலித்திக். ஸோ பாலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடையில தோன்றுறது தான் இந்த மிசோலித்திக் பீரியட் சரிங்களா. இதுதான் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. So find out the correct statement. The concept of survival of the fittest contributed to the scientific understanding of human origins. அதாவது the scientific understanding of human origins. அறிவியல் பூர்வமாக மனிதனுடைய தோற்றத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன சொல் என்ன கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சரிங்களா. அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். இன்னைக்கு வந்து எந்த இனம் சரிங்களா, இப்போ ஓரறிவுல இருந்து இன்னைக்கு ஆறறிவு வரைக்கும் மனிதன் இருக்கான் சரிங்களா. ஸோ இதுல யார் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம் தான் அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருக்குங்க. ஸோ அது மாதிரி விலங்குகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு பாருங்க. ஸோ அப்ப இதுதான் சொல்றாங்க சரிங்களா. அறிவியல் பூர்வமாக இதுதான் சொல்றாங்க. த கான்செப்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின்ஸ். த புக் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வாஸ் பப்ளிஷ்ட் பை ஹெபர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் பண்ணல யாருன்னா சார்லஸ் டார்வின் தான் இதை எழுதுனது சரிங்களா. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவால்யூஷன் கனெக்ட்ஸ் வித் த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இதுவும் கரெக்ட் தான். ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லித்திக் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. ஸோ இது ராங். ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த எர்த்து ஓகேங்களா. எர்த்தை பற்றி சொல்கிறது தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அமங் த கிரேட் ஆப்ஸ் ஒராங்குட்டான் சொல்லுவோம். ஒராங்குட்டான் இஸ் ஜெனட்டிக்கலி த க்ளோசஸ்ட் ஆஃப் ஹூமன். ஸோ ராங் தான். அமங் த கிரேட் ஆப்ஸ் சிம்பன்சி தான் நம்மளுக்கு க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லேயே பார்த்தோம் இல்லையா, ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒராங்குட்டான் வராது. த ஆன்சிஸ்டர்ஸ் டு ஹூமன்ஸ் வேர் கால்டு ஹோமோனின்ஸ் அண்ட் தேர் ஆரிஜின்ஸ் ஹவ் பீன் ட்ரேஸ்ட் டு ஆப்ரிக்கா. ஸோ மனிதர்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோனின்ஸ் ஓகேங்களா. இதுக்கான நம்மளுக்கு எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஆப்ரிக்காவில் இதுக்கான இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளேக் கெனாட் பி யூஸ்டு ஃபார் டூல் மேக்கிங். ஃப்ளேக் ஸோ இது வந்து டூல் மேக் பண்ணுறதுக்கு உதவாது. அதாவது கற்கள் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் அப்படி செதுக்கி செதுக்கி எடுப்பாங்க, அது வந்து யூஸ் ஆகுமா அப்படிங்கிறாங்க, அது யூஸ் ஆகாது. அச்சூலியன் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்டு பை யூஸிங் எ ஹேமர் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. அச்சூலியன் அப்படிங்கிறது ஒரு கருவி, அதாவது அது கற்கள். அச்சூலியன் அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஸோ இது எந்த இடத்துல கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அச்சுல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சதுனால இதை இதுக்கு அதே பேரையே சுட்டிட்டாங்க அந்த கருவிக்கு, சரிங்களா? அதுக்கு அச்சூழியன் அப்படின்னு பேர் வச்சாங்க, சரிங்களா? அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் தான், சரிங்களா? ஸோ இது பாருங்கள், அமங் த ஃபஸ்ட் ஒனுக்கு இது போட்டோம், செகண்ட் ஒன் தேர்ட் ஒனுக்கு ஃப்ளேக் இஸ் ஏ ஸ்மால் சிப் ரிமூவ்டு ஃப்ரம் எ லார்ஜ் ஸ்டோன் பிளாக் கால்டு கோர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? த கோர் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்டு பை யூஸிங் எ ஹேமர் ஸ்டோன், ஓகே? இதுதான் இதுக்கான ஆன்சர் வரும். அடுத்தது மேட்ச் பாருங்கள், பாலியோ ஆந்த்ரோபாலஜி, பாலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் ஹூமன் ஆன்சிஸ்டர்ஸ், த ஸ்டடி ஆஃப் த ஹூமன் ஆன்சிஸ்டர்ஸ் தான் பாலியோ ஆந்த்ரோபாலஜி. ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ், ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் என்ன பார்த்தோங்க, இப்போ தானே சொன்னேன், அச்சுளியன். இமேஜ் ஆஃப் ஸ்டோன் அண்ட் போன், இமேஜ் ஆஃப் ஸ்டோன் அண்ட் போன் அப்படிங்கிறது வீனஸ். ரெட் அண்ட் ரெட் சாண்ட் டியூன்ஸ், ரெட் சாண்ட் டியூன்ஸ் டெரிஸ், சரிங்களா? டெரிஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டெரிஸ் கேட்பாங்க, வீனஸ் கேட்பாங்க, அச்சுளியன் கேட்பாங்க, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் மைக்ரோலித்திக்ஸ், மைக்ரோலித்ஸ், மைக்ரோலித்ஸ் அப்படின்னா நுண்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மைக்ரோலித்ஸ், ஓகே? ஓகே குட்டீஸ், இதில் வந்து நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் எக்ஸ்ட்ரா கொஷினும் கொஞ்சம் சேர்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே? ஓகேம்மா, தேங்க்யூ.